اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மன்னித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் தூய்மையுடன் அதே சத்தியத்தை பின்பற்றி மன்னிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செய்தார்கள். ஒரு காலம் வரும், மனிதர்கள் தாம் பெற்றுக்கொள்பவை ஹலாலானதா ஹராமானதா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த காலத்திலே நாம் பார்க்கின்றோம், ஹராமாக இருந்தாலும் சரி ஹலாலாக இருந்தாலும் சரி பணம் வேண்டும் என்ற சிந்தனையில் ஏனைய சமூகங்கள் ஒரு பக்கம் இருக்க, எமது சமூகம் அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இதிலே முக்கியமான ஒரு ஹராமான வழியில் பெறக்கூடிய பணம் அல்லது அதனை நாம் செலுத்துவோம் என்றால் அதுவும் அதே போன்ற ஒரு ஹராம், அதுதான் வட்டியாகும். ஹரம் அல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருப்பதாக அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். வாழ்விலே எத்தனையோ வகையான கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்ற நாம் வட்டியை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பதை இன்றைய ஹொத்பாவிலே நினைவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன். வட்டியின் சரியான வரைவிலக்கணம் என்ன என்றால், கடனை பெற்று அதற்கு கட்டாயம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே மேலதிகமாக செலுத்தப்படும் என்றால் அது வட்டியாகும். அதேபோன்று பெரும்பாலும் இன்றைய காலத்திலே நடப்பது குறைவு, பண்ட மாற்று, பொருளுக்கு பொருள் மாற்றிக்கொள்ளுதல். ஒரே பொருளாக இருந்தால் அதிலே கூடுதலாக கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலே கொடுக்கப்படும் என்றால் அது வட்டியாகும். இந்த இரண்டு அம்சங்களும் எங்கெல்லாம் காணப்படுகின்றதோ அதனை வட்டி என நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது கடன், காலம். கடன் என்பது உங்களுக்கு தெரியும், ஒருவரிடம் 100 ரூபாய் நீங்கள் கடன் பெறுகின்றீர்கள் என்றால் அடுத்த மணித்தியாலத்தில், அடுத்த நாளைக்கு, அடுத்த கிழமை, அடுத்த வருடம் என கூடவோ குறையவோ ஒரு காலத்தை நீங்கள் நிர்ணயிப்பீர்கள். ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்து உதவுவது இஸ்லாத்திலே மிகச்சிறந்த நன்மையாகும். இஸ்லாம் கடன் கொடுப்பதை தூண்டுகின்றது. இந்த கடனுக்கு மேலதிகமாக கட்டாயம் தந்தாக வேண்டும் ஏதேனும் ஒன்று என்று ஒன்றை நாம் நிர்ணயிப்போமேனால்
அப்படி கொடுப்பதற்கு நாங்கள் உடன்படுவோமே ஆனால் இது வட்டியாகும். அதே போன்று பொருளுக்கு பொருள், ஒருவரிடம் உதாரணமாக ஒரு தேங்காய் எடுத்துக்கொள்ளலாம். 10 தேங்காயை நாங்கள் ஒருவரிடம் வாங்கிவிட்டு ஒரு மணித்தியாலம் தாமதமாகினாலும் சரி, அல்லது ஒரு நாள் ஒரு கிழமை ஏதோ ஒரு அவகாசத்தை வைத்து 10க்கு மேற்பட்ட தேங்காய் தருவதாக வாக்களித்தால் தந்துதான் ஆக வேண்டும் என்று கடனாக தருபவர் சட்டம் விதித்தால் இது வட்டியிலே அமையும். இதுதான் ஒரு வட்டியை நாம் அடையாளம் காணுவதற்குரிய வழிமுறையாகும். பந்தமாற்று என்றால் அதிலே எந்தவித கூடுதலும் இருக்கக்கூடாது. கூடுதல் இல்லாமல் கடன் அடிப்படையிலே நாம் பெற்றால் அது கடன் என்ற வகையை சார்ந்துவிடும், தாராளமாக அனுமதிக்கப்பட்டது. உடனுக்கு உடன் என்று அவர்கள் பரிமாறுகின்ற போது அதிலே கூடுதல் இல்லை என்றால் தாராளமாக அனுமதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இன்று பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கல்கள் பணத்தை அடிப்படையாக வைத்து நடைபெறுகின்றது. எனவே ஒரு பொருளை நாம் வாங்குகின்றோம் என்றால் உடனே பணத்தை கொடுத்து வாங்கும் போது எந்த ஒரு விலைக்கும் நாங்கள் பொருட்களை வாங்க முடியும். அதே நேரத்தில் காலம், இன்று வாங்கப்படுகின்ற பொருளை நாளையோ ஒரு கிழமை கழித்தோ ஒரு மாதம் கழித்தோ பணம் செலுத்துவது என்ற கடன் அடிப்படையில் வாங்கும் போது மேலதிகமாக நாம் செலுத்துவது வட்டியாகும். இது பற்றி சுருக்கமாக தெளிவான ஹதீஸ்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய சில ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்திற்கு தங்கமாக இருந்தால், வெள்ளிக்கு வெள்ளியாக இருந்தால், கோதுமை வாக்கோதுமை ஈட்டம்பழம் உப்பு இவையாக இருந்தால் சரி சமமாக இருக்க வேண்டும், உடனுக்குடன் பரிமாறப்பட வேண்டும். யார் அதிகமாக கொடுக்கின்றாரோ அல்லது அதிகமாக மேலதிகமாக எடுக்கின்றாரோ பக்கது அர்பா, நிச்சயமாக அவர் வட்டியை அடைந்து விடுகின்றார். எனவே பந்த மாற்று ஒரே வகையான பொருளாக இருந்தால், பணமாக இருந்தால் கூட, சில இடங்களிலே பழைய நோட்டுகளை வாங்கிக் கொண்டு புதிய நோட்டுகள் கொடுப்பார்கள், அதிலே ஒரு சில ரூபாய்கள் அதிகமாக எடுப்பார்கள். இது வட்டி, ஒரே பொருள். கூடுதலாக எடுத்தாலும் சரி, கூடுதலாக கொடுத்தாலும் சரி, அவர்கள் சமமாவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வலா தபீஉ மின்ஹா காயிபன் பினாஜிஸ். அதே போன்று ஒரே இனத்திலே ஒரே வகையான பொருட்கள் ஒருவர் இப்போது கொடுக்கின்றார், மற்றொருவர் பிறகு கொடுப்பார் எனும்போது நிச்சயமாக அதிலே மேலதிகம் இடம்பெறும். இல்லை என்றால் அப்படி ஒன்று செய்வதற்கு அவசியம் கிடையாது. அப்படி வழிமுறைகள் காணப்பட்டன. அந்த அடிப்படையிலே நீங்கள் பிறகு தருகின்றேன் என்று சொல்லி இப்போது ஒருவர் அவருடைய அந்த பண்ட மாற்றிலே ஒரு பொருளை கொடுப்பார், அதே பொருளை பிறகு அந்த கால அவகாசத்திற்காக அதிகரித்து கொடுக்கப்படும். இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அதே போன்று பண விடயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், லா தபீஉ தீனார் பித்தீனாரைன். ஒரு தீனாரை கொடுத்து
இரண்டு தீனார் எடுக்காதீர்கள், இப்படி வியாபாரம் செய்யாதீர்கள். வல திரஹம் பி திரஹமை, ஒரு வெள்ளிக்காசு திரஹமை கொடுத்து இரண்டு திரஹம் பெற்றுக் கொள்வது, இதனை செய்யாதீர்கள். அதாவது ஒரே வகையான பொருளாக இருந்தால் கூட்டி குறைத்து பரிமாற முடியாது. அதே போன்று ஒரு பொருள் உடனே கொடுத்து அதுக்கு பாரமாக அந்த மற்றொரு பொருளை திருப்பி பிறகு எடுக்கின்றோம் என்றால், அதிகமாக எடுக்கின்றோம் என்றால் அது வட்டியாக அமைந்துவிடும். இவற்றை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இறுதியாக ரசூல் சொன்னார்கள், இந்த வகைகள் வேறுபடும் என்றால் எப்படி நாடினாலும் நீங்கள் விற்பனை செய்யுங்கள். இதா காண எதன்பியத், உடனுக்குடன் வியாபாரம் செய்வதாக இருந்தால், உதாரணமாக ஈட்டம்பழத்திற்கு பதிலாக அரிசி நாம் வாங்குகின்றோம் என்றால், அதுவே ஒரு கிலோ ஈட்டம்பழத்துக்கு 10 கிலோ அரிசியை நாம் வாங்கிக் கொள்ளலாம், எந்த தடையும் கிடையாது. வகை மாறுபடும் என்றால் நாம் தாராளமாக அதனை பரிமாறலாம், ஆனால் உடனுக்குடனாக இருக்க வேண்டும். வட்டி எங்கே இடம்பெறுகின்றது என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஒரு கிலோ ஈத்தம்பளத்தை கொடுத்துவிட்டு 5 கிலோ அரிசி தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லும் போது, இது கடனுக்காக கொடுத்து நாம் அதிகமாக வாங்குகின்றோம் என்றால் கடனுக்காக அதிகரிப்பது, இதுதான் வட்டி. எனவேதான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வகைகள் வேறுபட்டாலும் வேறுபடுகின்ற போது நீங்கள் எப்படியும் வியாபாரம் செய்யலாம், ஆனால் உடனுக்குடன் இருக்க வேண்டும். எனவே மிக இலகுவாக நாம் வட்டியை அறிந்து கொள்ள முடியும். காலம், காலத்திற்கு அதிகரிக்கின்ற போது அது வட்டி. பந்த மாற்று என்பது பெரும்பாலும் எம்முடைய காலத்திலே நடப்பதில்லை. எனவே நாம் இன்றைய காலத்தில் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், காலம் என்பதற்காக அதிகரிக்கப்படுமேயானால் அது வட்டி, அது கணக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டாலும் சரி. ஒரு சில விடயங்களை நினைவுபடுத்த வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக இன்று நாம் ஒவ்வொருவரும் மின்சார இணைப்பு எடுத்திருக்கின்றோம், வீடுகளுக்கோ கடைகளுக்கோ தேவையான இடங்களுக்கு. இதிலே அவர்கள் குறிப்பிட்ட காலம், மாதத்திற்கு மாதம் நாம் செலுத்த வேண்டும், செலுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை. சில வேளை 2-3 மாதங்களுக்கு அனுமதிப்பார்கள். ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் தாமதமாகின்ற போது இதற்கு ஒரு தொகையை அவர்கள் அதிகரிக்கின்றார்கள், இது தெளிவான வட்டி, வட்டி என்று அதை அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். கால தாமதம், உரிய காலத்தில் நாம் கட்டவில்லை என்று அந்த நாளிலிருந்து ஒரு மாதமோ ஏதோ ஒரு காலம் கடக்கின்ற போது அவர்கள் ஒரு தொகையை கேட்பார்கள். வட்டி எடுப்பது மட்டுமல்ல, வட்டி கொடுப்பதும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. வட்டி எடுப்பவர் கொடுப்பவர் இரு சாராரும் அல்லாஹ்வால் தவிக்கப்பட்டவர். இது பெரும் பாவங்களிலே உள்ளது. எனவே வட்டியை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வட்டியை அல்லாஹ் அளித்து ஹதியாக்கள், சதகாக்களை அல்லாஹ் தூண்டுகின்றான் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அதனை அல்லாஹ் வளர்க்கின்றான். சதகாவிற்கு நன்மை இருக்கின்றது, வட்டியிலே அல்லாஹுடைய சாபம் கிடைக்கின்றது. எனவே இன்று பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஒரு வட்டியின் ஒரு வகை, வியாபாரங்கள் செய்யும் போது பணத்தை கொடுத்து நாங்கள் வாங்கினால் ஒரு விலைக்கு விற்கின்றார்கள், கடனுக்கு நாம் வாங்கும் போது அதிகமான ஒரு விலையை போடுகின்றார்கள், இது நிச்சயமாக வட்டியாகும். கடன் என்பது
பணத்தை செலுத்துவதற்கு கொடுக்கப்படுகின்ற கால அவகாசம். இந்த அவகாசத்திற்கு ஒரு பொருளின் விலை 100 ரூபாய் என்றால், கடனாக நீங்கள் பெறும்போது 120 ரூபாய் அவர்கள் போடுகின்றார்கள். அதனை நாம் கடனுக்கு பெற்று அதனை செலுத்துவோம் என்றால், நிச்சயமாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போன்று, ஃபக்கத் அர்பா, அவன் வட்டியில் ஈடுபட்டு விட்டான். எனவே வட்டியை அடையாளம் காணுவதற்கு 2 விடயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, மிக அதிகமாக நடக்கக்கூடியது. ஒரு பொருளின் உடனுக்குடனான விலை ஒன்று இருக்கும். கால அவகாசம், அதற்குரிய பணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் நாங்கள் எடுக்கும் போது மேலதிகமாக அதற்கு சேர்ப்பார்கள். கண்டிப்பாக இது தந்துதான் ஆக வேண்டும் என்ற நிபந்தனையோடு சேர்க்கப்படுகின்ற போது அது வட்டியாக மாறுகின்றது. அதே நேரத்தில் இஸ்லாம் ஒரு மனிதனிடம் நாங்கள் கடன் பெற்றுவிட்டு குறிப்பிட்ட தவணை நிறைவேறும் போது அல்லது அதற்கு முன்னர் அந்த பணத்தை நாம் திருப்பி கொடுக்கும் போது, நாம விரும்பி அதிகமாக கொடுத்தால் இஸ்லாம் மிகவும் அதனை வரவேற்கின்றது, இஸ்லாம் அதனை தூண்டுகின்றது. உங்களிலே மிகச்சிறந்தவர் கடனை பெற்று அதனை அழகிய முறையில் திருப்பி ஒப்படைப்பவர் என்று ரசூலுல்லாஹி சொன்னார். எனவேதான் நாங்கள் வட்டியிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எடுத்த கடனுக்கு நாம விரும்பி கொடுத்தால், கடன் தந்தவர் எந்த நிபந்தனையும் இடாவிட்டால் அது வட்டி இல்லை, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடன் கொடுக்கின்றவர் இதற்கு இன்ன தொகை இன்ன வீதம் இவ்வளவு தர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் வட்டி. எனவே வட்டி என்பது கடனுக்கு மேலதிகமாக கடனை வழங்கியவர் நிபந்தனை இடுவதன் பிரகாரம், கட்டாயப்படுத்துவதன் பிரகாரம் மேலதிகமாக கொடுப்பது வட்டியாகும். அல்லது பந்த மாற்றாக இருந்தால், ஒரே வகையான பொருளிலே நாம் கூடுதலாக கொடுப்பது எடுப்பது வட்டியாகும். எனவே இதனை புரிந்து பணம் ஹலாலான வழியில் வருகின்றதா ஹராமான வழியில் வருகின்றதா என்று சிந்திக்காத ஒரு காலம் வரும் என்று நபி அவர்கள் எச்சரித்தது போன்று, அத்தகைய ஒரு காலத்தில் வாழக்கூடிய நாங்கள் வட்டியிலிருந்து மிக தூரமாகிவிட வேண்டும். வட்டி எடுப்பது மட்டும்தான் பாவம் என்று மிக அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சர்வ சாதாரணமாக வட்டி கொடுப்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிம், அல்லாஹை அஞ்சுகின்ற ஒரு முஸ்லிம், வட்டியை கொடுப்பதிலிருந்தும் தகுந்து கொள்ள வேண்டும். கொடுப்பவரும் எடுப்பவரும் அதிலே சமம் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அது போக வட்டி எடுப்பவர் கொடுப்பவர் இந்த கொடுக்கல் வாங்கலை எழுதி அதனை எழுவக்கூடியவர், இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு சாட்சியாக நிற்கக்கூடியவர், இந்த 4 வகையானோரும் அல்லாஹுவால் தவிக்கப்படுகின்றார்கள். இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஒரு முஸ்லிமுக்கும் அறவே பொருந்தாத ஒரு செயல் வட்டி என்பது. பல்வேறு விடயங்களிலே வட்டி புகுத்தப்பட்ட சமூகத்திலே சூழலிலே வாழுகின்ற நாம் வட்டியிலிருந்து மிக எச்சரிக்கையாக மிக தூரமாகி நாம் நடந்து கொள்ள வேண்டும். வட்டி எது என்பதை ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த அளவுகோலை நாங்கள் பயன்படுத்த முடியும். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم
وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. வட்டி எது என்று அடையாளம் காணுவதில் அதிகமானோருக்கு தெளிவு இல்லாததன் காரணமாக வட்டி இல்லாத சில விடயங்களை ஒரு சாரார் வட்டி என குறிப்பிடுகின்றார். அதே நேரத்திலே இன்னும் ஒரு சாரார் வட்டியான வியாபாரங்களை, அந்த முறைகளை, இது வட்டி கிடையாது ஹலால் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியிலே அதனை செயற்படுத்துகின்றார். எனது இன்றைய காலத்தில் அரபு மொழியிலே சில பெயர்களை உச்சரித்துக் கொண்டு நேர்வழியில் இல்லாத அற்ப இலாபங்களுக்காக தீனை விற்றுவிடுகின்ற சில முஃப்திகளை தங்களது பங்குதாரர்களாக வைத்துக் கொண்டு வங்கிகளையும் வங்கி அமைப்பிலான கொடுக்கல் வாங்கல்களையும் செய்கின்றார். என்னதான் சமூகத்திலே அல்லாஹை பற்றிய அச்சமும் அவனுடைய சரியத்தை பேணுகின்ற தன்மை தூரமாகி இருந்தாலும் வட்டி எனும் மிக கொடிய பாவத்தை பற்றி ஒரு அதனை பற்றி ஒரு பயன் சமூகத்திலே காணப்பட்டது. அந்த உணர்வை அகற்றி தெளிவான வட்டியான எத்தனையோ கொடுக்கல் வாங்கல்களை முராபகா என்றும் முஷாரக்கா என்றும் இஜாரா என்றும் ஒவ்வொரு வகையான அரபு பெயர்களை வைத்து தெளிவான வட்டிகளை சமூகத்திலே பழக்கிவிட்ட, சமூகத்தில் அறிமுகப்படுத்தி தூண்டிவிட்ட வங்கி முறைகளை காணுகின்றோம். இவர்கள் வட்டியை அரபு பெயர்களை வைத்து ஆகுமாக்கி வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் நடத்தக்கூடிய வங்கிகளிலே பெரும் முக்திகளுக்கு பங்கை கொடுத்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் அவர்களுடைய முதலீடு எதுவும் கிடையாது. அவர்கள் இந்த சமூகத்தை வட்டியிலே தூண்டுவதற்கு, அது வட்டி அல்ல ஹலால் என்று கொடுக்கின்ற பத்துவாவிற்கு தங்களுக்கு வரக்கூடிய வட்டி பணத்திலிருந்து அவர்களை பொறுத்தவரையிலே மிகச்சிறிய தொகை, ஆனால் இவர்களுக்கு பெரும் இலட்சம் என்ன கோடிகளாக கூட இருக்கலாம். இவர்களுடைய பத்துவாவின் அடிப்படையில் தான் மக்கள் இந்த வட்டி கொடுக்க வாங்கல்களில் ஈடுபடுகின்றார்கள். வட்டி என்றால் தூரமாக இருந்த இந்த பொதுவான அதிகமான மக்கள் வட்டி இல்லை என்று பிழையான பத்துவாவை கொடுத்து இஸ்லாமிய சரியத்திற்கு உரிய முறையில்தான் இது செயல்படுகின்றது என்ற அவர்களுடைய பத்துவாவிற்கு வட்டியினால் உழைக்கின்ற இந்த உழைப்பிலே அவர்களுக்கு பங்கு கொடுக்கின்றார்கள். அதுதான் ஷியாஹ் ஹோல்டர் என்று சொல்வார்கள். எனவே வட்டி இல்லாததை வட்டி என்று அறிமுகப்படுத்தி சமூகத்திலே நிறைய வட்டிகள் நடக்கின்றன. சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு, கால தாமதத்திற்காக அதிக பணம் பெறப்படுகின்றதென்றால், உதாரணமாக இந்த வங்கிகள் ஒரு பொருளை நாம் வாங்கி கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே ஒரு வாகனத்தை வாங்க விரும்புகின்றவரிடம் அவரிடம் பணம் இல்லை என்றால் அவரிடம் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனத்தை நாம் வாங்கி தருகின்றோம், நீங்கள் எத்தனை வருடத்திலே கட்டுவீர்கள் என்று கேட்கின்றார்கள். மிக தெளிவாக 4 வருடங்கள் பொதுவாக அதிக கால எல்லை அவர்கள் கொடுக்கின்றார்கள். 4 வருடத்திற்கு 30 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரே வருடத்தில் நீங்கள் கட்டி முடித்தால் அந்த 4 வருடத்திற்கு இவர்கள் விதித்த வட்டி தொகை அதனை 4 ஆல் வகுத்து 22.5 லட்சம் ரூபாய் என்று அவர்கள் தீர்மானித்து விடுகின்றார். இதே வாலாட்டம்தான் நபி அவர்கள் இந்த சத்தியத்தை கொண்டு வந்து சொன்னபோது, வட்டி கூடாது என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன நியாயம் வியாபாரமும் வட்டியை போன்றதுதான் என்று நியாயம் சொன்னார்கள். இன்றும் முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டு, முஃப்திகள் என்று கூறிக்கொண்டு வட்டிக்கு அரபியிலே மக்களுக்கு புரியாத பாசையில் பெயரை வைத்து அதற்கு அந்த பெயரிலே வட்டியை ஆகுமாக்கி கொடுக்கின்றார்கள். காலம் 4 வருடங்கள் என்ற இந்த காலம் அதிகரிப்பிற்காக 10 லட்சம் ரூபாய் அதிகமாக இருக்கின்றார்கள். அதே காலம் 4 வருடம்
ஒரு வருடத்திற்குரிய காலமாக குறையும் போது நான்கு வருடத்திற்கு அவர்கள் எடுக்கின்ற வட்டியை ஒரு வருடமாக குறைத்து நான்கில் ஒரு பங்கை வட்டியாக இருக்கின்றார். இதுதான் ஒரு வட்டியை அடையாளம் காணுகின்ற முறைமை. இந்த இரண்டு நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்று வரும் என்றால் அது வட்டியாகிவிடும். சஹாபாக்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அவர்களிலே ஒருவருக்கு தெரிந்த ஹதீஸ் மற்றவருக்கு தெரியாமல் இருந்தது. குறிப்பாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர். அதே போன்று அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களும் அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பார்கள். இப்போது அபு சாலிஹ் என்ற சாபி, இந்த அபு சயீத் அல் குதுரி இங்கே நாம் சொன்னது போன்று இந்த இரண்டு நிபந்தனைகளையும் காட்டக்கூடிய ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த இரண்டு அம்சங்களும் இடம்பெறக்கூடாது என்ற செய்தியை சொன்னபோது அபு சாலிஹ் என்பவர் கேட்கின்றார், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு வகையிலே சொல்லுகின்றார்களே. அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு சஹாபியாக இருந்தாலும் இளம் வயதுடையவர்கள், நபி அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்காத ஒரு விடயத்தை இவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், கடனுக்கு எடுப்பது மட்டும்தான் வட்டி, கடனுக்கு எடுக்கும் போது மட்டும்தான் வட்டி வரும் என்று வட்டியின் இன்னும் ஒரு வடிவம் நாங்கள் சொன்னோம். அதாவது ஒரே பொருளாக இருந்தால் அது கடன் இல்லாவிட்டாலும் உடனுக்குடன் அதனை எடுத்தாலும் ஒரே பொருளிலே ஒருவர் கூடுதலாக கொடுக்க ஒருவர் குறைவாக கொடுக்கின்றார் என்றால் இது வட்டி. நபி அவர்களுடைய காலத்தில் ஈத்தம்பலம் ஜக்காத் போன்றதை சேர்த்து வரும்படி அனுப்பிய போது சிறந்த ஈத்தம்பலமாக ஒரு சஹாபி கொண்டு வந்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், அந்த பகுதியில் உள்ள ஈத்தம்பலம் அத்தனையும் இப்படித்தானா இருக்கின்றது? சஹாபி சொன்னார்கள், இல்லை, அதிலே மோசமான ஈத்தம்பலங்கள் நாங்கள் இரண்டு சா கொடுத்து விட்டு நல்லதிலே ஒரு சா எடுத்துக்கொண்டோம் என்று சொன்ன போது செய்யாதீர்கள், இது வட்டி என்று தெளிவாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இளம் வயதுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இரண்டு விடயங்களையும் இடம்பெறக்கூடிய ஹதீஸை அறிவித்த போது அபு சாலிஹ் என்பவர் சொல்லுகின்றார், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய பத்துவா இப்படி இல்லையே, கடனாக இருந்தால் மட்டும்தான் கூடாது, உடனுக்குடன் நாங்கள் அதிகமாக பரிமாறிக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார் என்று சொன்ன போது அவர்களிடம் சென்று இவ்வாறு கேட்கப்படுகின்றது என்பதையும் கவனியுங்கள். அவர்களிடம் கேட்கப்படுகின்றது, நீங்கள் சொல்லுகின்ற இந்த பத்துவா நபியர்களிடமிருந்து நீங்கள் கேட்டீர்களா அல்லது அல்லாஹ்வுடைய அல்குர்ஆனிலே காணப்படுகின்றதா? பாருங்கள், ஒரு முஸ்லிமுடைய ஆதாரம் எது என்று சலப் என்று சொல்லிக் கொள்வார்கள், முன் சென்றவர்களுடைய விளக்கம் என்று சொல்வார்கள். முன் சென்றவர்களில் முதன்மையான தலைமுறையினர் சஹாபாக்கள். சஹாபாக்கள் எப்படி ஆதாரம் எடுத்தார்கள் என்றால், ஒரு சஹாபி மற்ற சஹாபியிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் அல்குர்ஆனிலிருந்து இதற்கு ஆதாரம் எடுத்தீர்களா அல்லது நபியுடைய சுன்னாவிலிருந்து ஆதாரம் எடுத்தீர்களா? அவர்களும் அழகாக சொல்லுகின்றார்கள், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்கவும் இல்லை, அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல்குர்ஆனிலே நான் காணவும் இல்லை. ஆனால் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியை தொட்டும் எனக்கு அறிவித்தார்கள். ஒரு சஹாபியாக இருந்து கொண்டு மற்றொரு சஹாபி மூலமாக கேட்கின்றார்கள், குர்ஆனிலே நான் காணவில்லை, நபியவர்கள் சொல்வதை நான் கேட்கவும் இல்லை. ஆனால் மற்றொரு சஹாபியான உஸாமா பின் ஸைத் அவர்கள் நபியவர்களிடம் இருந்து கேட்டதாக எனக்கு சொன்னார்கள், அர்ரிபா பின் நஸ்ஸியா, கடனுக்கு எடுப்பதுதான் வட்டி
என்று ஹதீஸை சொன்னார்கள். எனவேதான் இவ்வாறு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இந்த சஹாபிக்கு அபு சயீத் அல் குதுரி அறிவிக்கின்ற ஹதீஸ் கிடைக்கவில்லை. எனவே வத்தியினுடைய இரண்டு முக்கியமான அம்சத்தில் ஒன்று பற்றிய ஹதீஸ் கிடைத்தது தவறான ஒரு விளக்கத்தை தீர்ப்பை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இரண்டு விடயங்களையும் குறிக்கக்கூடிய ஹதீஸ்கள் மிக தெளிவாக காணப்படுகின்றன. எனவே அறிவு என்பது மிக கவனமாக தேட வேண்டியது. எனக்கு தெரியாதவை இருக்கலாம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அனைத்திற்கும் மேலாக அல்லாஹுடைய வேதத்திலே இருக்கின்றதா, நபி அவர்களுடைய சுன்னாவில் இருக்கின்றதா என்றுதான் ஒரு முஸ்லிம் கேட்க வேண்டும். சலஃப் என்று சொல்லுகின்ற அந்த சஹாபாக்கள் கூட அவர்களுடைய வழிமுறையும் இப்படித்தான் இருந்தது. எனவே வட்டி என்பது நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்திலே சர்வ சாதாரணமாக இன்று பரவி இருக்கின்றது. எமது சமூகத்தவர்களால் இஸ்லாம் என்ற பெயரிலே, முஃப்திகள் என்ற பெயரிலே பணத்திற்காக தீனை விற்றுவிடுகின்ற முஃப்திகளை பங்குதாரர்களாக வைத்துக் கொண்டு வட்டியை சர்வ சாதாரணமாக்கி விட்டிருக்கின்றார்கள். அதன் வடிவங்கள் அனைத்தையும் விவரிப்பதென்றால் மிக நீண்ட நேரம் தேவைப்படும். சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள், கால அதிகரிப்பிற்காக உங்களிடம் மேலதிகமாக எடுக்கின்றார்கள் என்றால் நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்றால் இது வட்டி. அதே போன்று ஒரே வகையான பொருளாக இருந்தால் அந்த பொருளிலே நாங்கள் உடனுக்குடன் கொடுத்து எடுத்தாலும் மேலதிகமாக கொடுத்தால் நிச்சயமாக வட்டி. இந்த இரண்டு விடயங்களையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் என்னென்ன செயல்களிலே வட்டி இடம்பெறுகின்றது என்று எங்களுக்கு தெளிவாகிவிடும். அல்லாஹ் இஸ்லாத்தை பற்றிய தெளிவை தந்து அவனுடைய அச்சத்தோடு முழுமையாக அதனை பின்பற்றி முஸ்லிமாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அப்போலோ ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ் லி வலிஸாயிரில் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத்.